மின்னல் 24 செய்திகள் இணையதள பார்வையாளர்களுக்கு வணக்கம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று ஒரு பதட்டமான சூழல் உருவாகி இருந்தது. அதற்கு காரணம் என்னவென்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மட்டக்களப்பு மாவட்டத்தில் பண்ணையாளர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள் செங்கலடி பகுதியில். இந்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னணி என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அவரை சந்தித்து தங்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும், தங்களுக்கு ஒரு தீர்வை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அவர்கள் இந்த பணியாளர்கள் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் என்றால், அதனுடைய பின்னணியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், குறித்த பணியாளர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மயிலத்தமடு மாதவனி என்ற மேய்ச்சல் தரை நிலங்களில் தங்களுடைய கால்நடைகளை வைத்து வளர்ப்பவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய மேய்ச்சல் தரை நிலத்தில் பெரும்பான்மையின மக்களின் ஒரு குறித்த பகுதியினர் வந்து பயிற்சியை மேற்கொண்டு இவர்களுடைய கால்நடைகளை அழிப்பதும், அங்கு போகும் கால்நடைகளை சுடுவதும், அது அவற்றை கொல்லுவதுமாக அந்த செயற்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்தார்கள். இதனால் இந்த மயிலத்தமடு மாதவனி பிரதேசங்களை வந்து வாழ்வாதாரமாக நம்பியிருந்த பண்ணையாளர்கள் கடுமையான பாதிப்புகளை எதிர்நோக்கி இருந்தார்கள். அதை முன்னிட்டு அவர்கள் கடந்த காலங்களில் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். தங்களுடைய மேய்ச்சல் தரை நிலத்தை தங்களுக்கு மீட்டு தர வேண்டும் என்று சொல்லி, அது தங்களுடைய வாழ்வாதாரம், அதில் வந்து அவர்கள் குழப்பம் விளைவிக்கிறார்கள், தங்களுடைய வாழ்வாதாரங்களை அழிக்கிறார்கள் என்று சொல்லி ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்படாமலே நீண்ட காலமாக இது இழுபறை நிலையில் இருந்து கொண்டு வந்தது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இன்னும் ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு இது ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தை கூட மட்டக்களப்பு மாவட்டத்தின் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் முன்னெடுத்து சென்றிருந்தார். அவர் மக்களை வழிநடத்தி இதற்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற முறையில் இதை முன்னெடுத்திருந்தார். இந்த ஒரு அதே போன்று நேற்றைய தினம் நாங்கள் பார்க்கலாம், மட்டக்களப்பு மாவட்டத்தின் நகர்ப்பகுதியில் பௌத்த பிக்கு ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார். அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அவர் பல்வேறு ராசமாணிக்கம் சாணக்கிய நாடாளுமன்ற உறுப்பினரே ஆகட்டும், அல்லது ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும், அல்லது ஜனாதிபதியாக இருக்கட்டும், அனைவரையும் தகாத வார்த்தை தகாத விடயங்களை சொல்லி அவர் அந்த இடத்தில் பேசியதாகவும் நாங்கள் அதை அறிகிறோம். இவ்வாறான ஒரு நிலை இருக்கும் பொழுது இன்றைய தினம் மக்களால் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. குறித்த தடை உத்தரவை போலீசார் அந்த சம்பவத்தில் கொண்டு சென்று வாசித்ததோடு போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு முருக நிலை கூட ஏற்பட்டிருந்தது. இதற்கு காரணம் வந்து இன்றைய தினம் ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு குழப்பம் விளைவிக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் போலீசார் இவ்வாறான ஒரு விடயத்தை முன்னெடுத்திருந்ததாக நாங்கள் அறிகிறோம். அதே போன்று இன்னொரு விடயத்தை நாங்கள் இதில் பார்க்கலாம். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை இரண்டு இராஜாங்க அமைச்சர்கள் இருக்கிறார்கள். குறித்த இரண்டு இராஜாங்க அமைச்சர்களும் கூட இந்த பண்ணையாளர்களின் பிரச்சனை தொடர்பாக எந்த விதமான தீர்வுகளையும் காண்பதற்கு முயற்சிகளை முன்னெடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. அவ்வாறான ஒரு நிலையில் இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் கூட அவர்களுடைய பங்களிப்பு என்பது இல்லாதிருந்ததும் ஒரு கவலைக்குரிய விடயமாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று நாங்கள் இன்றைய சம்பவங்களில் ஒரு இன்னொரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்த்தோம்னு சொன்னால், மட்டக்களப்பு மாவட்டத்தின் தமிழ் உணர்வாளர்கள் அமைப்பின் தலைவரான கணபதி பிள்ளை மோகன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பாரிய ஒரு கட் அவுட் ஒன்றை வைத்திருந்தார் மட்டக்களப்பு நகர்பகுதியில். இந்த விடயமானது மக்கள் மத்தியில் கடும் விசனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நாங்கள் சொல்லலாம். ஏனென்று சொன்னால், மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கேட்டு அதற்கு ஒரு தீர்வு கேட்டு போராடி கொண்டிருக்கும் பொழுது அவர் இவ்வாறான ஒரு செயற்பாடை முன்னெடுத்திருந்தது என்பது அனைவருக்கும் ஒரு விசனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. அதே போன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூட இங்கே வந்திருந்து இவ்வாறான ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தும் கூட அவர் மக்களை சந்திக்காமல், மக்களுடைய பிரச்சனை என்னவென்று கேட்காமல் அவர் வந்த வேலையை முடித்து கொண்டு திரும்பிவிட்டார். இந்த விடயம் கூட இன்று ஒரு பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக இருந்து வருது. அதே போன்று ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருந்த பண்ணையாளர்கள் தாங்கள் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட முறைகளில் இனி வடிவங்களை மாற்றி தங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்போம், இதற்கு தங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை தாங்கள் ஆர்ப்பாட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று தெரிவித்திருந்தார்கள். இதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள தேரர் ஒருவர் அந்த குறித்த பெரும்பான்மையின மக்களை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டாம் என ஒரு கோரிக்கையை முன்வைத்தும் கூட அவர் முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறார். அதற்கு எதிராக சாணக்கியன் செயற்படுகிறார் என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருந்தாலும் கூட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் சாணக்கியன் இந்த மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்திலும் பேசியிருந்தார். அதே போன்று நாடாளுமன்றத்துக்கு கூட அவர் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். இது தொடர்பாகத்தான் பௌத்த துறவி அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நேற்றைய தினம் முன்னெடுத்திருந்தார்.
இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த மயிலத்தமடு மாதவனை என்ற பண்ணையாளர்கள் மேய்ச்சை தரை பிரச்சனை என்பது ஒரு முடிவு எட்டப்படாத பிரச்சனையாகவே தொடர்ந்து இருந்து வருகிறது. இதே போன்று நாங்கள் பல்வேறுபட்ட பிரச்சனையின் நிகழ்ச்சியில் பேசலாம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.